வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா இஷ்யூ இன் குக் வித் கோமாளி பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இதில் வந்து ஷகிலாவோட பார்வை, ஷகிலா வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் மியூசிக்கோட ஒரு யூடியூப் சேனலில் அப்படிங்கிறது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணிமேகலை தானாக போலங்க, கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினாங்க, அதனால தான் வாழ்த்துக்கிட்டே வெளில போனால் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளேஷன்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிவீல் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவதுங்க, மணிமேகலை அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸை ஷகீலா சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. நான் இந்த சீசனில் ஷகீலா வந்து ஒரு உள்ளே போயிருக்காங்க, அங்கே நடந்த விஷயங்களை பற்றி பேசினாங்க. ஸோ அது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மணிமேகலை இஷ்யூ வந்து இன்னும் நாளுக்கு நாள் பூதாகரம் ஆகிட்டே போகிறது, இதுக்கு ஒரு எல்லையே கிடையாதாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக ஷகிலா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு தான். அதில் மணிமேகலைக்கு எதிராகவும் பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதாவதுங்க, மணிமேகலை தானாக வெளில போடுங்க, அவங்க கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினாங்க, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க இவங்கள்ட்ட, பிரியங்கா கிட்ட, அவங்க கேட்கல, அதனால வெளில போயிட்டாங்க. இப்போ அதே போல் பிரியங்காவை பற்றி ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் ஒரு சில நடிகை முன்னாள் நடிகைகள் பாடகிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இது நிறைய யூடியூப் சேனல்லாம் வேறு பேசிகிட்டு இருக்காங்கன்னு, எல்லா யூடியூப் சேனல்களுக்கும் எதிராகவும் ஷகிலா பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து மணிமேகலை வெர்சஸ் பிரியங்காவை பற்றி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 வீடியோக்கு மேலே வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ சேனல்கள் பேசியிருக்காங்க, பெரிய பிரபலமான சேனல்கள்லாம் கூட பேசியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் புகழ், அவங்க சுனிதா, இவங்கெல்லாம் கூட பேசியிருக்காங்க. அது நம்ம அடுத்த போஸ்ட்டில் பார்க்கலாம். ஏன்னா ஷகிலா பேசுனதே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுவே நமக்கு ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு போதும்னு நினைக்கிறேன். அதாவது ஷகிலா வந்து போனப்போ அவங்க ஒரு மட்டன் வந்து அவங்களுக்கு ஆப்ஷனாக வந்திருக்கு, அதை அவங்க பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு ஏதோ ஒரு சாய்ஸ் வந்தது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த பவர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பவரை கொடுத்து அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மட்டனை தூக்கி பிரியங்கா கிட்ட கொடுத்தாங்களாம், அவங்க டீம்லேருந்து பிரியங்கா. பிரியங்காவுக்கு வந்து இது வரைக்கும் நான்வெஜ்ஜே சமைச்சது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மட்டன் பண்ணியிருக்காங்க. மட்டன் பண்ணிட்ட உடனே இவங்களும் ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க டிஷ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன்னு பிரியங்கா வந்து இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, யார் ஷகிலா கிட்டே, கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குமோ, கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க உப்பு கரெக்ட் பண்ணி கொண்டு போய் செஃப் கிட்ட வச்சுருக்காங்க. ரெண்டு செஃப்பும் வந்து பார்த்துட்டு பிரியங்காவது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. சரி, இவங்களுக்கு கிடைக்கல, ஷகிலாவுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் நான் சொன்ன ஆப்ஷன் தான், ஆனால் அவர் சூப்பராக கரெக்ட் பண்ணிக்கிட்டான். அதே போல் இவர் மாதப்பட்டு ரங்கராஜ் வந்து அவரோட வாட்சியை கட்டி கொடுத்தாரு பிரியங்கா கிட்டே. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க. அது ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி தெரியல, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பிரியங்காவுக்கும் அவங்களுக்கான ஒரு பாண்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள்லாம் யார் பேசுறதுக்கு, பிரியங்காவை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார்? ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு கம்பெனியில் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவை பற்றி பேசுறதுக்கான தகுதி உங்களுக்குலாம் யாருக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி யூடியூபர்ஸ்லேருந்து நடிகைகள்லேருந்து எல்லாரையும் வார் வார்னு வாரி இருக்காங்க ஷகிலா அவர்கள். அதே போல் ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து பெட் ஷேரிங் பண்ணுறாங்க, அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டு அவங்களோட போய் வேற மாதிரி பழகிறாங்க எல்லாம் சொல்கிறது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நான் பிரியங்கா கேட்டால் அவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பிரியங்கா கிட்ட அவங்க பேசியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சொன்ன உடனே நமக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு, என்ன அது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாதுங்க, பட் ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லையா. அதில் பிரியங்காவுக்கு ஆதரவாக ஷகிலா நிற்கிறாங்க அப்படிங்கிறதா. மணிமேகலை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், என் பொண்ணு மாதிரி அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் மணிமேகலைக்கு அவங்க ஆதரவு எதுவும் பேசலை. பட் மணிமேகலையை வந்து மணிமேகலை இஷ்யூவை பற்றி ஜெகன், அவர் தான் ப்ரொடியூசராக டைரக்டரும் நினைக்கிறேன், அவர்கிட்ட பேசியிருக்காங்க. இல்லைங்க, மணிமேகலை இஷ்யூ என்கிட்ட வரவே இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னதாகவும், அதனால் மணிமேகலை வந்து யாருக்கிட்டையுமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை, அவள் வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்தா, அதுதான் அவளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இஷ்யூ நடந்தபோது மணிமேகலை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, அவங்க கேட்க மாட்டேன்னு சொன்னதுனால நீங்கள் மன்னிப்பு கேட்டால் இங்கே இருக்க இல்லாட்டி போய்கிட்டே இருங்கன்னு சொல்லி அவங்கள கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளாத குறையாக வந்து விஜய் டிவி கிடையாது, அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து வெள்ள தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்காக அவங்க அழுதுட்டே போனாங்களே தவிர அவங்க தானாக வெளியில் போகலை அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் விஷயத்த ரிவீல் பண்ணியிருக்காங்க ஷகிலா. ஐயோ, இப்படி கூட நடந்திருக்கா,
மணிமேகலை சொல்லிருக்கலாமே, நான் தான் தானா வெளில வந்தேன்னு சொன்னாங்க. ஷகிலா சொல்றது வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருந்தது. ஷகிலா வந்து நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அதுல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, மணிமேகலை அப்ப தானா வெளியில வந்து வரலையா, அவங்கள வந்து கழுத்தை பிடிச்சிதான் வந்து தள்ளாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அப்போ ப்ரொடக்ஷன் டீம் நினைச்சா என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் சொன்னாங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து மணிமேகலை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம குக்வித் கோமாளியில் கோமாளியா வந்தாங்க. கோமாளியா வந்தப்போ சவால் விட்டாங்களா, நான் வந்து அந்த ஆங்கர் பிளேஸுக்கு நான் போவேன் பாருங்க, இந்த சவாலாகவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு சீசன் முடியே சொன்னாங்க. அதாவது அச்சீவ் பண்ணியிருக்கா, அச்சீவ் பண்ணவ அதை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. பட் அதாவது இந்த இடத்துல வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னால தான் வெளில போனாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க. நான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன். அதாவது ஷகிலா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை பத்தி நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அது நான் முரண்படுறேன் அந்த இடத்துல. அதாவதுங்க, ஒருத்தர் தன்மானத்தை விட்டு ஒரு இடத்துல இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் அதை வந்து ஆணித்தரமா சொல்றேன். அப்படி இருந்து நீங்க என்ன சாதிக்க போறீங்க இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வேறு சில நடிகர் நடிகைகள் வந்து பிரியங்காவை கேவலமா பேசுறாங்க, பிரியங்கா பக்கம் நான் நிக்கிறேன்னு சொல்றாங்க. பிரியங்கா பக்கம் இல்லைங்க, பட் நியாயம் யாருக்கிட்ட இருக்கு, யார் பக்கம் இருக்குங்கிறது யோசிக்கணும் இல்லையா? பட் அதை நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி? அந்த இடத்துல கண்டிப்பா வந்து இந்த விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படிங்கறதுதான். அதாவது இப்ப சுனிதா பேசுறாங்க, புகழ் பேசுறாரு, குரேஷி பேசுறா, எல்லாமே வந்து பிரியங்காக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னங்க கதையா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அப்படிதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரொடக்ஷன் டீமுக்கு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி ஷகிலா கிட்ட சொல்லியிருக்கிறத அவங்க சொல்றாங்க. அவர் ஜெகன்ங்கிறவர்கிட்ட நான் கூப்பிட்டு பேசினேன், அவர் எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு தெரிஞ்சுதான் நான் பேசியிருப்பேன்னு சொல்றாரு அப்படின்னு ஷகிலா சொல்றாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? ப்ரொடக்ஷன் டீமுக்கு தெரியாமல அவங்க கழுத்து பிடிச்சி சொல்ல தள்ளிட்டாங்களா மணிமேகலையே இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப தரக்குறைவான ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீம் கண்டிப்பா போயிருக்கும், போகாமலாம் இருக்காது. பட் அவங்க தெரியாதுன்னு சொல்றது எந்த வகையில எடுத்துக்கிறதுன்னு எனக்கும் தெரியல, பார்க்கலாம் இது வந்து என்ன மாதிரி போக போகுதுன்னு தெரியல. பட் பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை இந்த இஷ்யூ முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, வேற ஒரு இஷ்யூவை மறைக்கிறதுக்காகத்தான் இத வந்து எல்லாரும் பூஸ்ட் அப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலைய பத்தி ரொம்ப ஒரு இதா பேசுறாங்க ஷகிலா. அது அதாவது விஜய் டிவியோட சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக இதை வந்து சும்மா வந்து ப்ரொபகண்டா பண்றாங்க, ப்ரமோட் பண்றாங்க, இதை பண்ணிட்டு மற்ற விஷயங்களை வந்து மறைக்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைங்க, இந்த இஷ்யூ பெருசானதுக்காக மணிமேகலை போட்ட வீடியோ அது வைரல் ஆச்சு, கிட்டத்தட்ட 40-50 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முதல் பார்த்த வரைக்கும் 40 லட்சம் பேர், இன்னும் அதிகமாக தான் இருக்கிறது, குறைஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்துல அந்த அதனாலதான் இது வந்து வைரல் ஆச்சு தவிர வேற ஒரு விஷயம் வைரல் ஆச்சு அப்படின்னா அது சம்மந்தமா நம்ம டாபிக் போடுறது வந்து யூடியூபர்ஸுக்கு வேலை தான். அதை நம்ம எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எல்லாருக்குமே அந்த வியூஸ் வருது, வியூஸ் வர்றது நீங்க வந்து படத்துக்காக இந்த மாதிரிலாம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி யூடியூபர்களையும் ரொம்ப கேவலமா விமர்சிச்சிருக்காங்க ஷகிலா. என்ன சொல்றேன், ஷகிலா அவர்கள் ஒரு சேனல்ல ஒர்க் பண்றாங்க, வியூஸ் போனாதானே உங்களுக்கு காசு, உங்களுக்கு காசு கொடுக்குறாங்களே அந்த யூடியூப் சேனல், அப்படிதானே கொடுக்குறாங்க, அதுக்காக தானே நீங்களும் வந்து விளையாடுறீங்க, பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்க, இன்டர்வியூ கொடுக்குறீங்க. அதே போலதான் எல்லா யூடியூபர்ஸும் இப்ப ஒரு கண்டென்ட்டுக்காக தான் நீங்க போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, ஷகிலாவும் சரி எல்லாருமே சரி அப்படிதானே கொடுக்குறீங்க, அதே மாதிரி தான் எல்லாரும் இல்லையா? ஸோ அதை தான் எல்லாரும் பார்க்கணுமே தவிர இது வேறு மாதிரியாக பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா இஷ்யூ எல்லாருக்கும் அவர் ரைட்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. பட் தவறாக யாராவது பேசினா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க, அதுதான் நானுமே சொல்றேன். பட் ஷகிலா பேசின விஷயத்துல பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா பேசுறது எனக்கு நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு, அதை நான் ஆணித்தரமா சொல்லிட்டு விளைந்திருக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்தை பத்தி நைட் லைவ்ல பேசுவோம், லைவ்ல பேசி அதோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இது மேல ஏதாவது டாபிக் வருமானு தெரியாது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நம்பர். தேங்க்யூ வெரி மச், ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.